Hi guys, இன்றைக்கி வந்து DNS இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎன்எஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பாருங்கள். அதை பார்க்கலன்னா இது உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போவே உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய நெட்ஒர்க் இருக்குது, அதாவது லோக்கல் நெட்ஒர்க், ஒரு ஹோம் நெட்ஒர்க். வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 192.168.1.1, இது வந்து ரவுட்டருடைய ஐபி. ஸோ இந்த ரவுட்டர் கீழே 1.2, அதே மாதிரி 1.3, ஒரு ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸில் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1.10. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா ஐபி அட்ரஸை வச்சு தான். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து ஒரு நேமை வச்சு கால் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1.2 ஐபி அட்ரஸ் வந்து நான் வந்து ஹோஸ்ட் 1 அப்படின்னு கால் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் 1 வந்து நான் வந்து ஹோஸ்ட் 2, இல்லைன்னா நான் இத்தை வந்து ப்ரொடக்ஷன் கூப்பிடலாம், இத்தை வந்து ஹோம் மீடியா சர்வர் அப்படின்னு கூப்பிடலாம், இல்லைனா இதுக்கு வந்து நான் வந்து டெஸ்டிங் ஆர் டெவலப்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து டெவலப்மெண்ட்னு கூப்பிடலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு டொமைன் நேம்னா உங்களுக்கே தெரியும், எப்போவுமே .com இல்லை ஏதாச்சும் ஒரு டாப் லெவல் டொமைன் இருக்கணும், இல்லை ஓஆர்ஜி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் பொதுவாக இப்போதைக்கு வந்து .com யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, ஆல்ரெடி இந்த production.com, development.com எல்லாம் பப்ளிக் ஐபி லெவலில் ஆல்ரெடி ஒரு டொமைன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நான் வந்து அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு லோக்கல் நெட்ஒர்க், இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே நம்மளுடைய நெட்ஒர்க்குள்ளே இருக்குது. ஸோ நான் இதை வந்து நான் flipkart.com, ஏன் facebook.com கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிங் testing.com அப்படின்னு கொடுத்துற உடனே 1.10க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பிங் ஆகணும். ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த டிஎன்எஸ் ப்ராசஸ், டிஎன்எஸ் ரெசல்யூஷனெல்லாம் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், testing.com பதில் நான் வந்து, இல்லை production.com பதில் நான் வந்து cyberblackhole.com வந்து பிங் பண்ணோம், சைபர் பிளாக் ஹோல். ஸோ அந்த ஒரே ஒரு டொமைனை வந்து நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த டொமைன் வந்து எல்லா சிஸ்டமுக்கும் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரீ ரெக்யூசிட்ஸ் வந்து இருக்குது. ப்ரீரெக்விசிட்ஸ் பார்த்தீங்கன்னா, பைண்டனா பெர்க்லி இன்டர்நெட் நேம் டொமைன். ஸோ ஒரு வெப் சர்வர் வந்து செட்டப் பண்ணோன்னா உங்களுக்கு எப்படி அப்பாச்சி என்ஜினக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஐஏஎஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஎன்எஸ் சர்வரை செட்டப் பண்ணோன்னா பைண்ட் சர்வர் வந்து வேணும். ஸோ பைண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பெர்க்லி இன்டர்நெட் நேம் டொமைன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சர்வர்ஸில், லினக்ஸ் சர்வர்ஸில் பைண்ட் சர்வர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உபுண்டு சர்வர் 18.4 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வர்ச்சுவல் மிஷின் ரன் என்ன இருக்கு, இங்கொன்று இங்கொன்று அப்புறம் இங்கொன்று. ஸோ உங்களுக்கே தெரியும், NS1 NS2 போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் பேர் மாஸ்டர்னு வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து ஸ்லேவ். ஸோ NS1னா நேம் சர்வர் 1, NS2னா நேம் சர்வர் 2. ஸோ இப்போ நம்ம செட்டப் வந்து எப்படி இருக்கோம்னா, 2 நேம் சர்வர்ஸ் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்எஸ் வந்து செட்டப் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 2 சர்வர் இருக்கணும், ஒன்று வந்து மாஸ்டரு, இன்னொன்று வந்து ஸ்லேவ். ஸோ கிளைண்ட் வந்து ஒரே ஒரு கிளைண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு பேர் வந்து ஹோஸ்ட். ஸோ அந்த ஹோஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்து cyberblackhole.com அப்படின்னு ஒரு பிங் பண்ணும்போது NS1 வந்து அதோடய ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சப்போஸ் இது டவுன் ஆச்சுன்னா ஸ்லேவ் வந்து நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் செட்டப்பு. இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது 3-in-1 சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், ஹோஸ்ட் 1, ஹோஸ்ட் 2, ஹோஸ்ட் 3, ஹோஸ்ட் 4. ஸோ இந்த ஹோஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த NS1க்கு கான்ஃபிகர் பண்ணி வச்சோம்னா எல்லா டிஎன்எஸ் ரெசல்யூஷனும் NS1 போகிறோம். அப்புறமா cyberblackhole.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து எல்லா ஹோஸ்ட்டுக்கும் வரும். ஸோ இன்னொரு முக்கியமான ப்ரீரெக்விசிட்ஸ் வந்து எல்லாமே பிங் பண்ணணும். ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் பிங், அதாவது நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் இருக்கணும். மாஸ்டர் வந்து ஸ்லேவுக்கு கம்யூனிகேட் பண்ணோம், ஸ்லேவ் வந்து ஹோஸ்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணோம், அதே மாதிரி எல்லாருமே கான்டாக்டில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டேபிள் இருக்குது, ஹோஸ்ட் நேம் NS1,
அதாவது மாஸ்டர் NS2 வந்து ஸ்லேவு, அதே மாதிரி ஹோஸ்ட்க்கு வந்து ஹோஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஸோ இதோடைய ரோல் வந்து இது வந்து ப்ரைமரி நேம் சர்வர், ஸ்லேவோடைய ரோல் வந்து செகண்டரி நேம் சர்வர், இது வந்து ஹோஸ்ட் ரோலு. ஸோ இதோடைய ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் ஆனால் டாப் லெவல் டொமைன் அதாவது .com இல்லை .org, அதுக்கு கீழே வந்து சைபர் பிளாக் ஹோல் .com, இது வந்து ஒரு டொமைன் நேமு. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன ஜோனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த TN அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்கேன். TN-னா தமிழ்நாடு அப்படின்னு, இல்லைனா நான் வந்து இந்தியா, கேரளா, ஆந்திரா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் லெவலில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு IT டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கினீங்கன்னா IT இருக்கும், HR இருக்கும், ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வந்து NS1 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு நேம் சர்வர் 1, அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து NS2 நேம் சர்வர் 2, அப்புறம் ஹோஸ்ட். ஸோ இதெல்லாமே ஒரே ஜோனில் இருக்குது, அதாவது TN ஜோனில் இருக்குது. ஸோ அதுக்கு IP அட்ரஸ் வந்து 192.168.43.44.45. ஸோ இப்போது இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டருடைய IP அட்ரஸ் வந்து 43 இருக்குது, ஸ்லேவோடைய IP அட்ரஸ் வந்து 44 இருக்குது, ஸோ ஹோஸ்டோடைய IP அட்ரஸ் வந்து 1.45 இருக்குது. ஸோ இது மூணுத்துக்கும் நான் வந்து இப்போது SSH கனெக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர், ஸோ இதோடைய IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.43. ஸோ அதே மாதிரி இது வந்து 44, அதே மாதிரி இது வந்து 45, அதாவது ஹோஸ்ட்டு. ஸோ இப்போ மூணுமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பைண்ட் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏபிடி கெட் அப்டேட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ இதே நான் எல்லா சிஸ்டம்லேயும் பண்ணோம். ஏன்னா ஸோ ஏபிடி கெட் அப்டேட் ஸ்லேவ் ஏபிடி கெட் அப்டேட். ஸோ இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து நான் இப்போ பைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் எல்லா சிஸ்டமில். ஸோ சுடோ ஏபிடி இன்ஸ்டால் பைண்ட் 9 அதோடைய பேர், இல்லைனா டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மூணு முக்கியமான திங்ஸ் வந்து தேவை. ஒன்று வந்து பைண்ட் 9, இன்னொன்று பைண்ட் 9 யூட்டில்ஸு, இன்னொன்று வந்து பைண்ட் 9 டாக். பைண்ட் 9 டாக். ஸோ இத்த வந்து எஸ் கொடுங்க, அதுக்குள்ளே நான் இத்த காப்பி பண்ணி அந்த சிஸ்டம்லேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும். -y வந்து என்ன, y வந்து கேட்காது, அதாவது இன்ஸ்டால் எஸ்ஆர்னோ அந்த ஆப்ஷனுக்கு y கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இங்கே -y. ஸோ இங்கேயும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சர்வர்ஸ் வந்து IPv4 அட்ரஸ்க்கு மட்டும்தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே IPv4 அட்ரஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ETC டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகிட்ட உடனே பைண்ட் 9 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் ETC டிஃபால்ட்டில். ஸோ அங்கே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் UBind இருக்குது. ஸோ இங்கே வந்து iPhone 4 கொடுத்தீங்கன்னா மட்டும் IPv4 அட்ரஸும் மட்டும் தான் ரிசால்வ் பண்ணோம். இது கொடுக்கலன்னா IPv6 IPv4 சேர்த்து பண்ணோம். ஸோ நம்ம வந்து வெறும் IPv4 மட்டும் தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம் இப்போது. ஸோ சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் பைண்ட் 9. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைமரி நேம் சர்வர் அதாவது மாஸ்டர் NS1-ஐ வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ இதுதான் நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸ்லேவுக்கு வந்து அவ்வளோவாக கான்ஃபிகரேஷன் இருக்காது, ஹோஸ்ட்டுக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணலாம் இப்போ வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா நேம் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணோம். ஸோ ETC பைண்ட் நேம்டு .conf.options அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லிஸ்ட் இருக்கும். இதை வந்து ஒரு ACL லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இன்னும் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து எழுதணும், அதாவது ACL அப்படின்னு ட்ரஸ்டட். ஸோ இங்கே கொடுக்குற லிஸ்ட்டு வந்து ட்ரஸ்டட் IP அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அவ்வளோதான்.
ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாம் ஐபி அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். 182.168.1.42 எஸ் 43. ஸோ NS1 ஐபி அதே மாதிரி 182.168.1.44 182.168.1.45. ஸோ இது வந்து NS1. ஸோ செமிகாலன் கொடுக்கணும் இல்லைன்னா எரர் வரும். ஸோ இது வந்து NS2. ஸோ இது வந்து ஹோஸ்ட். ஸோ இது முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு க்ளோசிங் ப்ரேஸ் செமிகாலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்ட உடனே நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ கிளியர். இப்போ நான் இதை ஏன் வந்து டிஃபைன் பண்ணுறேன்னா, இதை வந்து ட்ரஸ்டட் டிஎன்எஸ் கிளைண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அதாவது யார் வந்து ரெசல்யூஷன் கேட்குறாங்களோ அது வந்து ஒரு ட்ரஸ்டட் டொமைன் கிட்டே இருந்து தான் வருது. ஒரு ட்ரஸ்டட் ஐபி அட்ரஸ் இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டட் கம்ப்யூட்டர் கிட்டே இருந்து தான் அந்த டிஎன்எஸ் குயரி வந்து வருது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஏசிஎல் ஆப்ஷன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கான்ஃபிகரேஷனுக்கு போகலாம். ஸோ சேம் ஃபைலில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் இதுக்கு கீழே டைரக்டரி அப்படின்ற லைனுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ரிகர்ஷன் எஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் நடக்கும்போது ஒரு ரிகர்சிவ் சர்வர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிகர்சிவ் சர்வர் பற்றி தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ ரிகர்ஷன் இது யார் யாருக்கு வந்து ரிகர்ஸ் பண்ணோன்னா, வெறும் ட்ரஸ்டட் டொமைன்ஸ் மட்டும் தான் ரிகர்ஷனை வந்து அலோவ் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லிசன் எந்த ஐபி அட்ரஸில் வந்து லிசன் பண்ணோம். ஸோ இது வந்து மாஸ்டர் NS1. ஸோ NS1 வந்து லிசன் பண்ணோம் 182.168.1.43 NS1 ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ செமிகோலன் இங்கே கொடுக்க மறந்துட்டேன் செமிகோலன். இது ஆக்சுவலாக லிசன் ஆன். ஸோ லிசன் ஆன் 182.168.4.43. அப்புறம் அலோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் வல்னரபிலிட்டியை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து இங்கே தான் டிசேபிள் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இங்கே தப்பாக கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்டர்ஸ். ஸோ ஒரு டொமைன் வந்து இந்த NS1, அதாவது நான் வந்து cyberblackhole.com வந்து ஐபி அட்ரஸ் வந்து கேட்குறேன். சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு blah.com அப்படின்னு கேட்கும்போது இந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து அதுக்கு ஐபி அட்ரஸ் கிடையாது. ஸோ அப்படி இல்லைன்னா யாருக்கு வந்து இந்த குயரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா, நான் வந்து 8.8.8.8. ஸோ இது வந்து கூகுள் உடைய டிஎன்எஸ் சர்வர். ஸோ அதுக்கு நான் வந்து குயரிஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணோன்னா அதை வந்து நான் ஃபார்வர்டர்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் பண்ணணும் ப்ரைமரி NS1. இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நான் வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜோன்ஸை வந்து எடிட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ சுடோ வின் etc பைண்ட் named.conf.local அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம எடிட் பண்ணது ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ வந்து லோக்கல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கமெண்டரில் இருக்குது. ஸோ இந்த லோக்கல் ஃபைல் வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே தான் நம்மளுடைய ஐபி அட்ரஸோடைய டேட்டா பேஸ் எங்கே இருக்குதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதாவது ஃபார்வர்ட் லுக்கப் ரிவர்ஸ் லுக்கப் பண்ணுறோம் இல்லையா. ஃபார்வர்ட் லுக்கப் பண்ண ஐபி அட்ரஸை வச்சு டொமைன் நேம் வச்சு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிவர்ஸ் லுக்கப் பண்ண ஐபி அட்ரஸை வச்சு நம்ம வந்து டொமைன் நேம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஜோன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஜோன் வந்து tn.cyberblackhole.com. ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து நான் வந்து இதை வந்து மாஸ்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து NS1. ஸோ டைப் வந்து மாஸ்டர் இது. சப்போஸ் ஸ்லேவ்னு இருந்துச்சுன்னா டைப் வந்து ஸ்லேவில் பண்ணோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற டேட்டாபேஸ் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணோன்னா ஃபைல் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு அந்த லொக்கேஷன் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஸோ பைண்ட் இது வந்து ஜோன்ஸ் அப்படிங்கிற டைரக்டரியில் வந்து போடணும். எப்போவுமே db. அப்படிங்கிற ஃபைல் நேமில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து tn.cyberblackhole.com. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அலோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் வந்து இந்த ஸ்லேவுக்கு வந்து இந்த டேட்டா பேஸை வந்து ரெகுலராக பாப்புலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அலோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் ஸ்லேவோடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் 1.44. ஸோ செமிகோலன். ஸோ இது வந்து NS2 ஆர் ஸ்லேவ்.
இது வந்து டேட்டாபேஸ், இது ஜோன் ஃபைல் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து கிளியர் பண்ணியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு. இது வந்து ஃபார்வர்ட் ஜோனை செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஜோனை வந்து செட்டப் பண்ணோம். ஸோ ஜோன் நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வந்து 182.168.1.43.44.45 ஆரம்பிக்குது. ஸோ ரிவர்ஸ் ஜோன் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்னா, இந்த கடைசி அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டில் இருக்கிறது 182.168. ஸோ இதை வந்து ரிவர்ஸில் போட்டிருந்தோம். ஸோ ரிவர்ஸ்னா 168.192. ஸோ மீதி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு .in_address.arpa. ஏன்னா நம்மளுடைய குயரிஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ டைப் வந்து மாஸ்டர். ஸோ ஃபைல் வந்து சேம், etc bind zones db.192.168. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து நம்மளுடைய NS2 சர்வருக்கு வந்து இது போனோம். ஸோ 182.168.1.44. ஓகே, ஸோ இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்வர்ட் ஜோன்ஸு ரிவர்ஸ் ஜோன்ஸு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து ஸ்லேவுக்கு வந்து எல்லாமே பாப்புலேட் ஆகும் ரெகுலர் இன்டர்வல்ஸில். ஸோ அதோடைய டேட்டாபேஸ் நேம் வந்து இது db.tn.sable.local.com. அதே மாதிரி இதுக்கு வந்து db.182.168. ஸோ இது வந்து ரிவர்ஸில் இருக்கணும், 182.168. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிபி ஃபைல் கிரியேட் பண்ணி அங்கே தான் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஏ ரெக்கார்ட்ஸு, பிடிஆர், என்எஸ்ஸு, எஸ்ஓஏ ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே நம்ம வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் ஜோன்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த ஜோன்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். சுடோ எம்கேடிஐஆர் இடிசி பைண்ட் ஜோன்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக ஆல்ரெடி அவங்களே ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ பைண்ட், ஏன்னா சில சமயம் சின்டாக்ஸ் அட்ரஸ் எல்லாம் வரும். ஸோ db.local அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இத்தனை வந்து ஜோன்ஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்கு வந்து காப்பி பண்ணிங்கன்னா பைண்ட் ஜோன்ஸ் db. நான் என்ன ஜோனுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு TN ஜோன். ஸோ சைபர் blackhole.com. ஸோ இது வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ சுடோ வின் சொன்னது பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் வந்து எஸ்ஓஏ ரெக்கார்டு இருக்குது, என்எஸ் ரெக்கார்டு, ஏ ரெக்கார்டு, ஏஏ ரெக்கார்டு, ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கணும் இதை வந்து. ஸோ நம்மளுடைய எஸ்ஓஏ ரெக்கார்டு வந்து NS1 இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். முக்கியமாக அந்த டாட்டை மட்டும் எடுத்துடாதீங்க. ஸோ இது வந்து NS1.tn.cyberblackhole.com, அப்புறம் ஒரு டாட். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து அட்மின் யாருன்னா admin.tn.cyberblackhole.com. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எஸ்ஓஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணும்போது இதை வந்து பை ஒன் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த எஸ்ஓஏ ரெக்கார்டை மாற்றினீங்கன்னா இதை வந்து 4, 5 அப்படின்னு மாற்றினே போனோம். இது ஏன் மாற்றினோன்னா, ஸ்லேவ் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஓஏ ரெக்கார்ட் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அது இப்போ தான் பண்ண போகிறேன். ரீட்ரைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் வந்து, அதாவது இந்த ஸ்லேவ் NS2 சர்வர் வந்து NS1 எப்போ ரீட்ரை பண்ணோன்னா, அதாவது ஒரு நெட்ஒர்க் ஃபெயிலியர் இல்லை ஏதாச்சும் ஒரு குவரி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் குவரி வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் கேட்கணும்னா 100 மில்லி செகண்ட்ஸில் கேட்கணும். ஸோ அப்படி கேட்ட உடனே அந்த ரெக்கார்டு வந்து பப்ளிஷ் பண்ண உடனே எப்போ அந்த ரெக்கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகும்னு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்புறம் டைம் டு லீவ், அந்த டேட்டாபேஸ் வந்து ஒன்ஸ் ஸ்லேவுக்கு போயிட்ட உடனே அது வந்து எவ்வளோ நேரம் வேலிடாக இருக்கணும். ஸோ அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஸ்லேவ் வந்து NS1 கிட்டேருந்து இந்த டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லேவுக்கு வந்து பப்ளிஷ் ஆகினா இருக்கும்.
ஸோ அதை வந்து 3N பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து NS ரெக்கார்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நேம் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி, இது சிம்பிள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம், நான் சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறது கொடுக்குறேன். ஸோ இன்னா இன்டர்நெட்டு, என்எஸ்னா நேம் சர்வர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நான் ns1.tn.cyberblackhole.com. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்எஸ் ஏன்னா ரெண்டு நேம் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ ns2.tn.cyberblackhole.com. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேம் சர்வர் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஏ ரெக்கார்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். இதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ ஏ ரெக்கார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா என்எஸ் ஒன்னுக்கு ns1.tn.cyberblackhole.com இன் ஏ 182.168.1.43. ஏன்னா ns1.tn.cyberblackhole அதாவது நேம் சர்வர் ஒன் மாஸ்டர் வந்து அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸில் வந்து இருக்குது. டேப் வந்து தப்பாக கொடுத்தாலும் எரர் வரும், ஹைலைட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப் வந்து கரெக்டாக கொடுக்கல, ஹைலைட் ஆகுது. ஸோ எல்லாமே சின்டாக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி ns2 ஐபி அட்ரஸ் ns2.tn.cyberblackhole இன் ஏ ரெக்கார்ட் 182.168.1.44. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ஏ ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து எங்கெங்கே இருக்குது அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஹோஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஒரு ஹோஸ்ட் டாட் இந்த ஸ்பெசிஃபை பண்ணிங்களா, இந்த ஹோஸ்ட் ஹோஸ்ட் டாட் tn.cyberblackhole.com. ஸோ அந்த ஹோஸ்ட் வந்து இன் ஏ 182.168.1.45 இருக்குது. ஸோ இது வந்து மெயின் ஃபார்வர்ட் லுக்அப் சவுண்ட் வந்து செட்டப் பண்ணியாச்சு. இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரிவர்ஸ் லுக்அப் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் சேம் அதே ஜோன்ஸ் ஃபைலில் நம்ம வந்து ரிவர்ஸ் லுக்அப் டாட் டிபி வந்து ஆல்ரெடி இருக்குது, db.127 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு db.182.168 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம், 182.168. ஸோ இது வந்து இப்போது ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஃபைல் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். etc bind zones. ஸோ இங்கேயும் சேம் எஸ்ஒஏ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் லுக்அப்போடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம், tn.cyberblackhole.com. ஸோ admin.tn.cyberblackhole.com. ஸோ இங்கே வந்து சீரியல் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, நான் வந்து இப்போ 2 பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இங்கே வந்து நேம் சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நேம் சர்வர்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு இது வந்து இன் என்எஸ் ns1.tn.cyberblackhole.com. ஸோ இன் என்எஸ் அதே மாதிரி ns2 ஆல்ரெடி இருக்கா இல்லை. இன் ns1.tn.cyberblackhole.com. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். இதை வந்து ns2 ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் லுக்அப் பண்ணால் பிடிஆர் ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பிடிஆர் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ண போகிறோம், பிடிஆர் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை நான் டிலீட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே வந்து 1.43, அப்புறம் 1.44, அப்புறம் 1.45. ஸோ இது வந்து இன் பிடிஆர் ரெக்கார்டில். ஸோ இது வந்து ns1.tn.cyberblackhole.com. ஸோ இது நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.43. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் லுக்அப் குயரி வந்து எப்படி பண்ணுவீங்கன்னா, 43.1.168.192.in.address.arpan கொடுப்பீங்க. ஸோ இப்படி தான் டிஎன்எஸ் குயரி வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜோன் வந்து இந்த ஜோனில் இருக்குது, 182.168. இதுக்கு முன்னாடி நம்ம ஜோன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரிவர்ஸ் ஜோன். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஜோன் வந்து 182.168 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டு 1.43 எங்கே இருக்குன்னு பார்த்தா, அந்த 1.43 வந்து ns1.tn.cyberblackhole.com. ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் வருது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பிடிஆர் தெரிஞ்சதை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே எடிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 44, இது வந்து 45. ஸோ இது வந்து NS2, இது வந்து ஹோஸ்ட். ஸோ இது வந்து 44, இது வந்து 45. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சம்மரைஸ் பண்ண போகிறேன். conf.local போய் ஏசிஎல் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறோம். conf.local வந்து ஜோன்ஸ் ஃபார்வர்ட் ஜோன்ஸோட டேட்டா பேஸ் எங்கே இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ஃபார்வர்ட் ஜோன்ஸ்க்கு ரிவர்ஸ் ஜோன்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் ஜோன்ஸை க்ரியேட் பண்ண உடனே அந்த ஜோன்குள்ளே போய் அந்த டிபி ஃபைலில் அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து எந்தெந்த ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஸோ ஏ ரெக்கார்டு, என்எஸ்எஸ்ஓ எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி ரிவர்ஸ் ஜோன்ஸில் வந்து இந்தந்த ஐபி வந்து எந்த டொமைனுக்கு ரிசால்வ் ஆகுதுன்னு ரிவர்ஸ் ஐபி ஜோன்ஸ், அதாவது ரிவர்ஸ் ஜோன்ஸ் ரிவர்ஸ் ஃபைலில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ யூல் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம், அதாவது எல்லாமே நம்ம கரெக்டாக கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ அது வந்து சூடோ நேம் செக் கான்ஃப் அப்படின்னு ஒரு கமெண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஒரே தான் வரல. ஸோ நம்மளுடைய எல்லாமே டிஃபைன் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுடோ சேம் நேம் செக் ஸோன். ஸோ அந்த செக் கான்ஃப் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ நம்ம செக் ஜோன் வந்து நம்ம ஜோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சின்டாக்ஸ் அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கு நேம்டு செக் ஸோன் அப்படின்னு. ஸோ நம்ம ஜோன் வந்து tn.cyberblackhole.com. ஸோ அந்த ஜோன், ஸோ அந்த ஜோன் வந்து எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்னா db.tn.cyberblackhole.com. ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணோன்னா, இந்த db.tn.cyberblackhole.com எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ இது வந்து ஜோன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு இந்த tn.cyberblackhole.com அப்படின்னு ஒரு ஜோன் இருந்துச்சுன்னா அதுக்கு பண்ணியிருக்க சின்டாக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்த உடனே லோடிங் ஃப்ரம் மாஸ்டர் ஃபைல் டிஎன் காம் ஃபைல்டு ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ மேபி நான் வந்து ஒரு அந்த ஃபைல் பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இடிசி பைண்ட் ஜோன்ஸ் ns1.tn.cyberblackhole.com ஹஸ் நோ அட்ரஸ். ஓ, இங்கே நான் டாட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ எப்பவுமே டொமைன் நேம்ஸ் வந்து டாப் டாட்டில் வந்து எண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஒரு டாட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போது ரிவர்ஸ் ஃபைலில் வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் ஃபைலில் வந்து நம்ம ஆல்ரெடி 192.168 அப்படின்னு ஒரு டிபி ஃபைலில் போட்டாச்சு. ஸோ அத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ சுடோ நேம் செக் கான்ஃப். ஸோ செக் ஜோனுக்கு அந்த பர்டிகுலர் ரிவர்ஸ் ஃபைல் வந்து இப்போ வந்து நம்ம கொடுக்கணும், 182.168.in.address.arpa. ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து 1.address db.182.168. ஸோ இப்போ ப்ராப்பராக நம்ம ஃபார்வர்டும் ரிவர்ஸ் ஜோனை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சுடோ சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் பைண்ட்
9. ஸோ இப்போ வந்து ஃபயர்வால் வந்து பை டிஃபால்ட்டாக சர்வர்ஸில் வந்து எனேபிள் இருக்கும். ஸோ நம்ம பைண்டை வந்து எனேபிள் பண்ணோம், ரெசல்யூஷனெல்லாம் கரெக்டாக அந்த குயரிஸ் வந்து ஆன்சர் பண்ணோம்னா. ஸோ ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரைமரி நேம் சர்வர்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து செகண்டரி நேம் சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி சுடோவின் இடிசி பைண்ட் நேம்டு டாட் கான்ஃப் டாட் ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேம் ஏசிஎல் வந்து போடணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏசிஎல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ ஏசிஎல் ட்ரஸ்டட். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே ட்ரஸ்டட் ஐபி அட்ரஸ். ஸோ இதுக்கிட்டேருந்து வர ஐபி அட்ரஸ் எல்லாம் தயவு செஞ்சு ரிசால்வ் பண்ணுங்க. 1.43. ஸோ இது வந்து NS1. ஸோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பேஸ்ட் 192.168.44.45. ஸோ இது வந்து NS2. ஸோ இது வந்து ஹோஸ்ட் 45. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு கமெண்ட். ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இருக்கோன்ற அவசியம் இல்லை. பட் ஆப்ஷன்ஸில் வந்து ரிகர்சிவ் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். இங்கே வந்து அலோ ரிகர்ஷன் NS2 ஐபி அட்ரஸ் 192.168.1.44. லிசன் ஆன் 192. அலோ ரிகர்ஷன் வந்து ட்ரஸ்டட் இருக்கணும். ட்ரஸ்டட். ஸோ லிசன் ஆன் வந்து ஐபி அட்ரஸ் வந்து இருக்கணும். அதாவது NS2 ஐபி அட்ரஸ் 192.168.1.44 வந்து NS2 ஐபி அட்ரஸ். ஸோ இங்கே வந்து அலோ ட்ரான்ஸ்ஃபர் நன். ஏன்னா ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஃபார்வர்டர்ஸ். ஸோ யூஸ்வலாக NS1 வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா NS2 வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ NS2 ஆலையும் முடியலைன்னா ஸோ அப்போ வந்து ஃபார்வர்டர்ஸ் வந்து நான் வந்து கூகுள் ஐபிஸ் கொடுக்குறேன். 8.8.8.8.8.8.4. ஸோ கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நேம் டாட் கான்ஃப் டாட் லோக்கல் வந்து எடிட் பண்ணோம். ஏன்னா லோக்கலில் தான் ஜோன்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் நேம் சர்வர் 1ல என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. நம்ம டிபிஐ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ tn.cyberblackhole.com. ஸோ இது வந்து ஒரு செகண்டரி சர்வர், அதாவது ஸ்லேவ் சர்வர் இல்லையா. ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்லேவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னா db.tn.cyberblackhole.com. ஸோ இதுக்கு வந்து ஸ்லேவாக இருக்கிறதுனால நம்ம வந்து மாஸ்டர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஒரு பர்டிகுலர் ஸ்லேவுக்கு நிறையா மாஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஐபிஸும் இங்கே இருக்கணும். ஸோ 1.43 வந்து இதோடைய மாஸ்டர். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஜோன், ஃபார்வர்ட் ஜோன் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஜோன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அதாவது 168.182.192.in.address.arpa. டைப் ஸ்லேவ். ஸோ ஃபைல் வந்து db.182.168. ஸோ மாஸ்டர்ஸ் வந்து 182.168.1.43. ஸோ ஜோன்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு ஸ்லேவுக்கு. ஸோ அதை நம்ம வந்து இப்போ நேம் செக் கான்ஃபார்ம் பண்ணலாம். அன்னோன் ஆப்ஷன் ரிகர்சிவ். ஸோ ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ரிகர்சிவ் இது வந்து கான்ஃபில் இருக்கும். ஸோ
கான்டாக்ட். ஓ, இது ரிகர்சிவ் இல்லை, ரிகர்ஷன். இது ரிகர்ஷன், ரிகர்ஷன் எஸ் அலோ ரிகர்ஷன். ஓகே, அலோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்வர்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ செக் ஆன் ஃபார் அன்னோன் ஆப்ஷன் மாஸ்டர். ஆக்சுவலாக அது மாஸ்டர்ஸ். அது இன்னும் மாஸ்டர்ஸ், மாஸ்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூரல். ஸோ மறுபடியும் செக் ஆன். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சுடு சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் பைண்ட் 9 சிஸ்டம் சிடிஎல். ஸோ ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணோம் பைண்ட் 9 வந்து. ஸோ சுடு யூஎஃப்டபிள்யூ அலோவ் பைண்ட் 9. ஸோ இங்கே நம்ம அலோவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரைமரி அண்ட் செகண்டரி நேம் சர்வர் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் கிளைண்ட், அதாவது ஹோஸ்ட். இப்போ நம்ம வந்து ஹோஸ்ட். ஸோ இந்த ஹோஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் சர்வரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம் ப்ராப்பராக. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஐஎஃப் கான்ஃபிக். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.45. இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ENP0S3 அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு யாமல் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ சுடோ விம் இடிசி நெட் பிளான். ஸோ நெட் பிளான் பற்றி தெரியலன்னா ஃபீல் ஆகாதீங்க. ஸோ நெட் பிளானில் வந்து உங்களுடைய ப்ரைவேட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் யூஸ் பண்ணோம், நேம் சர்வர் வந்து எது இருக்கணும். ஸோ என்னுடைய ப்ரைவேட் நேம் சர்வர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். .yaml ஹோஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக காலியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு புது கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ நெட்ஒர்க். ஸோ இதோடைய வேர்ஷன் வந்து வெர்ஷன் 2 இது. ஸோ இத்தர்நெட்ஸ் நம்ம அங்கே பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ENP0S2 ENP0S2 நினைக்கிறேன். ஐஎஃப் கான்ஃபிக். ஆமாம், 0S3 S3 இதுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஜீரோ எஸ் த்ரீ. ஸோ நேம் சர்வர்ஸ், நேம் சர்வர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எந்த அட்ரஸஸில் இருக்குது. ஸோ ஸோ அட்ரஸ் ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து 182.168.1.43. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நேம் சர்வருடைய அட்ரஸ் அது. ஸோ செகண்ட் நேம் சர்வருடைய அட்ரஸ் வந்து 182.168.1.44. ஸோ இப்போ வந்து சர்ச் பண்ணால் என்ன சர்ச் பண்ணுறோம். ஸோ அதை வந்து tn.cyberblackhole.com எங்கே சர்ச் பண்ணணும், எந்த பர்டிகுலர் ஜோனில் சர்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம ஜோன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா db.tn அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோம், tn.cyberblackhole.com அப்படின்னு. ஸோ அந்த சர்ச் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து போய் சர்ச் பண்ணோம். அதாவது இது வந்து ஒரு ஜோன் டிஃபைனிங் இது. ஸோ சர்ச் கோலன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணி குவிட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்ட உடனே அது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு சுடோ நெட் பிளான் ட்ரை. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். டு யூ வாண்ட் டு கீப் தி செட்டிங்ஸ் என்ன ப்ரெசென்டர் பிஃபோர் தி டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து அக்செப்டடும். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அக்செப்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளியர். சுடோ இப்போ நீங்கள் வந்து ரிசல்யூஷன் எல்லாமே கரெக்டாக நடக்குதான்றதுக்கு சிஸ்டம் டி ரிசால்வ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம புது யாமல் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் NS1 NS2 ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வந்து தெரியுது. அதாவது 192.168.43.44. அப்புறமா டிஎன்எஸ் டொமைன் நேம் வந்து எங்கே இருக்குன்னா tn.cyberblackhole.com அப்படிங்கிற டொமைன் நேம். ஸோ இப்போ நான் வந்து குவிட் கொடுக்குறேன். ஸோ கிளியர். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு என்எஸ் லுக்கப் பண்ண போகிறோம். ns1.tn.cyberblackhole.com.
.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து 182.168.143 இருக்குது. ஸோ அதே மாதிரி NS2 வந்து என்ன இருக்குது, NS2.tn.saver.com. இது வந்து எங்கே இருக்குது? ஸோ இது வந்து 182.168.144. ஏன்னா இது வந்து நேம் சர்வர் 2 உடைய ஐபி அட்ரஸ், NS1 உடைய ஐபி அட்ரஸ் வந்து இது. ஸோ tn.saver.com எங்கே இருக்குது? இது வந்து இல்லை, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனால் host.tn.saver.com வந்து இருக்கு. ஸோ இது வந்து 182.168.145. ஸோ 1.45 வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ் தான். ஸோ இப்படி தான் டொமைன் நேம்ஸ் வந்து ரிசால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து www. அப்படி பண்ணணுமா, இல்லை ப்ரொடக்ஷன் டெஸ்டிங், இல்லை வேறு ஏதாச்சும் எந்த சப்டொமைன் கழிச்சு நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணோன்னா, அது வந்து அந்த பர்டிகுலர் ஜோன் ஃபைலில் வந்து நீங்கள் போய் எடிட் பண்ணி போட்ட உடனே இங்கே வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து இங்கே வந்து கரெக்டாக ரெசல்யூஷன் வந்து கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் அப்படின்னு இருக்கு. நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக NS1 கிட்ட இருந்து தான் வரணும்னா, நான் வந்து சர்வர் வந்து NS1 அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ NS1 ஐபி அட்ரஸ் வந்து 182.168.1.43. ஸோ இப்போ நம்மளுடைய டிஃபால்ட் கொரி சர்வர் வந்து 1.43. ஸோ 1.43க்கு நான் வந்து host.tn எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா host.tn வந்து 1.45 இருக்குன்னு அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் வந்துருக்கு. அதாவது நான் அத்தாரிட்டேட்டிவ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை, ஜஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ், அதாவது வேலிடான ஆன்சர் இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து DNS சர்வர் வந்து செட்டப் பண்ணுறோம். ப்ரைமரி அப்புறம் செகண்டரி, அங்கே இருக்கிற ஜோன் ஃபைல், கான்ஃபிக், லோக்கல், ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன்ஸு, ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து ஜஸ்ட் அந்த செகண்டரி சர்வரில் வந்து ஃபார்வர்ட் ஜோன்ஸு, ரிவர்ஸ் ஜோன்ஸ் எங்கெங்கே இருக்குது மாஸ்டர் கிட்டே வந்து எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்புறமா ஹோஸ்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசு புதுசாக ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரைமரி ஜோன்ஸ், அதாவது ஃபார்வர்ட் ஜோன்ஸில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து 1/1 ஆட் பண்ணிக்கிட்டு போகணும். ஸோ ஆட் பண்ண உங்கள் நெட்ஒர்க் வந்து ஹியூஜ் ஆகும். ஸோ நேம் வழியாக நீங்கள் வந்து பிங்க் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து இப்போ நான் பிங்க் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிட். ஸோ பிங் host.tn.saver.blackhole.com. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐபி அட்ரஸ் வந்து வருது, 182.168.1.45. ஓகே கேஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் செப்பரேட்டாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தரோட இன்ஸ்டாலேஷன் பண்ணி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.